கால்வின் தனது புத்தகத்தை எழுதிய பின்பு சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலிக்கு போனார். அங்கே சிறிது காலம் இருந்துவிட்டு மறுபடியும் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸுக்கு திரும்ப நினைத்தார். அதை செய்ய நினைத்த முதலில் ஜெர்மனிக்கு போய் அங்கிருந்து கடைசியில் ஸ்டாஸ்பர்க் என்ற இடத்தில் போய் வாழ்வோம் என்று கால்வின் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஜெர்மனியில் ஸ்டாஸ்பர்க்கு போவதற்கு முன் கால்வின் ஜெனிவாவில் கொஞ்ச காலம் தங்கிவிட்டு போவதற்கு தீர்மானம் செய்து அந்நகரை அடைந்தார். அப்படி அவர் ஜெனிவாவில் இருந்தபோது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அதி அற்புதமாக இடைப்பட்டார். என்ன நடந்தது தெரியுமா? அப்போது ஜெனிவாவில் திருச்சபை சீர்திருத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மனிதனின் பெயர்தான் வில்லியம் ஃபெரல். ஒரு நாள் கால்வின் இருந்த அறைக்கு வில்லியம் ஃபெரல் ஒரு மிருகம் கதவை உடைத்து கொண்டு உள்ளுக்குள் நுழைவது போல வேகத்தோடு நுழைந்தார். கால்வினுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் யார் என்பது கால்வினுக்கு தெரிந்திருக்கவில்லை. யார் என்று கேட்பதற்கு கூட கால்வினுக்கு உடனடியாக வாய் வரவில்லை. ஃபெரல் கால்வினை பார்த்து இப்படி சொன்னார், நீ இப்படியெல்லாம் எங்கேயும் போக முடியாது. ஜெனிவாவிற்கு நீ தேவை. நீ இந்த ஊரில் தான் இருக்க வேண்டும். இங்கிருந்து சீர்திருத்த பணியை தொடர வேண்டும் என்றார். கால்வினுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் போய்விட்டது. இந்த சந்திப்பை பற்றியும் கால்வின் என்ன நினைத்தார் என்பதையும் ஒரு வரலாற்று அறிஞர் பின்வருமாறு எழுதியிருக்கிறார். ஃபெரல் இப்படி சொன்னபோது இதற்கு எதிராக எதையும் சொல்லுவதற்கு வார்த்தைகளை கால்வின் தேடி பார்த்தபோது அவரால் எதையும் சொல்ல முடியவில்லை. இந்த மனுஷன் அறைக்குள் நுழைந்து கர்த்தருடைய சாபம் எனக்கு வந்திருக்கிறது, நான் ஓய்வு பெறுவதற்காக எங்கு போனால் சபிக்கப்பட்ட மனுஷனாகி விடுவேன் என்று சொல்லி அமைதியாக எங்கேயாவது போய் வாழ்க்கையை படிப்பில் செலவிடலாம் என்று நினைத்த என்னை இந்த மனிதர் எந்தவித சாக்கு போக்கும் சொல்வதற்கு வழியில்லாமல் செய்துவிட்டார். அவருடைய வாதத்தினாலும் கர்த்தருடைய சாபம் என்மேல் வரும் என்று ஆணித்தரமாக சொன்னதனாலும் நான் ரொம்பவும் பயந்து போய் அன்றைக்கே என் பிரயாணத்திற்கு முடிவு கட்டி ஜெனிவாவில் இருந்து விட்டேன் என்று கால்வின் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு அறிஞர் இப்படி எழுதியிருக்கிறார். வில்லியம் ஃபெரலோடு இணைந்து ஜெனிவாவிலிருந்து கால்வின் தேவனுடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பித்தார். ஏதோ கர்த்தர் ஃபெரலை அனுப்பி தன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி வில்லியம் ஃபெரல் மூலம் தன் வாழ்க்கை பயணத்தை மாற்றினார் என்பதை கால்வின் உணர்ந்து கொண்டார். அந்த காலத்தில் கால்வின் வேத வியாக்கியானங்களை ஜெனிவாவிலிருந்து கொடுக்க ஆரம்பித்தார். மிக விரைவில் அவருடைய பெயர் ஜெனிவா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஃபெரலும் கால்வினும் தெளிவான வேத விளக்கங்களை ஜெனிவா நகரம் முழுவதும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு நகர தலைவர்களுக்கும் இடையில் பிரச்சனை உருவாகி நகரத்தில் ஒரு கிளர்ச்சி போராட்டம் எழுந்தது. கால்வின் தன் சபையில் வெளிப்படையாக பாவம் செய்து வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு திருவிருந்து கொடுப்பதை நிறுத்திவிட்டார். அதெல்லாம் ஒன்று சுலபமான காரியமல்ல. அரசியல்வாதிகளும் நகர தலைவர்களும் பிரபலமானவர்களும் சபையில் அமர்ந்திருந்தார்கள். கால்வினின் செயல் அவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நகர தலைவர்கள் கூடி முடிவெடுத்து உடனடியாக கால்வினை ஜெனிவாவிலிருந்து நாடு கடத்தினார்கள். 1538 மறுபடியும் நகருக்கு வர முடியாத நிலை கால்வினுக்கு இருந்தது. கால்வின் ஜெர்மனியில் போயிருந்தார். அங்கிருந்து 3 வருடம் பிரசங்கம் செய்தார். 1540 வருடத்தில் 31 வயதாக இருக்கும்போது சபையிலிருந்த ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 1549 அவள் இறந்துவிட்டார். 40 வயதாக இருக்கும் போது கால்வின் உடனடியாக மறுமணம் செய்து கொள்ளவில்லை. 1949 மறுபடியும் கால்வின் ஜெனிவாவுக்கு திரும்பி வந்தார். சாகும் வரை அவர் நகரத்தை விட்டு போகவில்லை. அங்கிருந்து மேலும் அதிகமாகவும் அற்புதமாகவும் அவர் வேதத்தை பிரசங்கம் செய்தார். அதன் காரணமாக ஜெனிவாவின் திருச்சபை அதிகமாக வளர்ந்தது. இதையெல்லாம் கால்வின் போராட்டங்களுக்கு மத்தியில் செய்ய நேரிட்டது. நம்முடைய அடுத்த பதிவில் ஜான் கால்வின் ஜெனிவா திரும்பிய பிறகு எப்படியான போராட்டங்களை சந்தித்தார் மற்றும் அவருடைய மரணமும் இறுதி காலமும் எப்படி இருந்தது, ஜான் கால்வின் வரலாற்றில் நமக்கு எப்படியான பாடங்களை கற்றுத்தந்தார் என்பதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னோடு காத்திருங்கள். நான் ஏனோக்கு.